வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா மணி பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதில் நம்ம மணி பிளான்ட் செடியினுடைய உண்மையான அறிவியல் ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மணி பிளான்ட் செடி வளர்ப்பதுனால வீட்டுக்கு பணம் வருது, செல்லு வந்து சேரும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மணி பிளான்ட் செடியின் உண்மையான ரகசியம் என்னென்னா, இது பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கறனால பணத்தை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் மணி பிளான்ட் வளர்ப்பதனால வீட்டுக்கு செல்லு வரும், புகழ் வரும், அது வாஸ்து செடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மணி பிளான்ட் செடி வளர்க்கறனால என்ன அறிவியல் ரீசன்னா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதியில் வளரக்கூடிய ஒரு செடி. இது வனப்பகுதியில் வளரனால 50 to 60 அடி வளரக்கூடியது. ஆனால் நம்ம செடியை இந்த வீட்டில் சிறிய டப்பாவிலையோ அல்லது தொட்டிலையோ வளர்த்தோம்னா 10 to 15 அடி மட்டும்தான் வளரக்கூடியது. ஸோ இந்த மணி பிளான்ட் வளர்க்கறனால என்ன நமக்கு நன்மைனா, அசுத்தமான காற்றை உள்வாங்க தன்மை கொண்டிருக்கனால நம்ம வந்து நம்ம சுற்றியுள்ள மாசுகள் அந்த காற்றை உள்வாங்கி நமக்கு தேவையான நல்லா ஒரு ஆக்சிஜனை வெளியிடுது. ஸோ மனிதனுக்கு தேவையான ஒரு வித நல்ல ஆக்சிஜனை வெளியிடறனால தாவரங்களில் வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ இந்த மணி பிளான்ட் செடி வெளியிடுற ஆக்சிஜனை நம்ம சுவாசம்லாம் நம்ம உள்ளுக்கு பல நன்மை இருக்குது. நல்லா ஒரு ரத்த ஓட்டம், காற்றோட்டமான நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம வீட்டு பகுதியில் வச்சிருக்கனால பாம்பு, பூரான், தேள் போன்ற விஷங்கொண்ட பூச்சிகள் வர்றதை தடுக்க முடியும். ஸோ காரணம், இந்த செடியின் வளர்ச்சியும் அதன் இலைகளையும் பார்த்தும் இந்த விஷங்கொண்ட பூச்சிகள் வர்றதில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு அறிவியல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் கூறியிருக்காங்க. நேர்களை, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.